தமிழ்நாட்டில் பாரம்பரிய பழக்கங்கள் உயிர்ப்புடன் உள்ள வீட்டில் சென்றால் தண்ணீரை பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் வைத்திருப்பதை காண முடியும். செம்பு எனப்படும் காப்பர் சத்துதான் இரத்த விருத்திக்கு தேவையான அடிப்படை தாது உப்பு. செம்பு தாது நல்ல இரத்த அணுக்களை தொடர்ந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை என்பதால் இரத்தம் இயல்பாகவே சுத்திகரிக்கப்படும். இதனால் இரத்த புற்றுநோய் உள்ளிட்ட இரத்தம் சார்ந்த உடல்நல பிரச்சனைகள் வராமல் தடைபடும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செம்பு பாத்திரத்தில் ஊறிய தண்ணீரை குடிப்பதால் தாய்க்கும் பிறக்க போகும் குழந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் வலிமை கிடைக்கும். முந்தைய காலங்களில் பெண்களை திருமணம் செய்து அனுப்பும் பொழுது செம்பு பாத்திரங்களை சீராக அனுப்புவார்கள். செம்பு பாத்திரத்தில் நீர் குடித்தால் விந்தணு உற்பத்தி அதிகமாகும். இதனால் புதுமண தம்பதிகள் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தி விரைவில் குழந்தை பேறு நோய் நொடி இல்லா நீடித்த ஆயுள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். செம்பு பாத்திரத்தில் தொடர்ந்து நீர் குடித்தால் அல்சர் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு. தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட இது அதி முக்கியமானதாக கருதப்படுகிறது. உடல் இடையை குறைக்க பயன்படுகிறது. செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்தால் அறையின் வெப்ப நிலையிலேயே 4 மணி நேரத்தில் நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் செத்து மடிகின்றன. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கப்படும் தண்ணீரில் பாக்டீரியாக்கள் 34 நாட்கள் உயிர் வாழ்கின்றன. குறிப்பாக இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் இரவே அல்லது குறைந்தது 4 மணி நேரமாவது சேமித்து வைத்தால்தான் செம்பின் இயல்பை நீர் பெறுகிறது. செம்பு பாத்திரத்தை விளக்கி செடிக்கு அடியிலே ஊற்று என்பது தமிழ் பழமொழி. இதன் பொருள், செம்பு பாத்திரம் கழுவிய நீரை செடிக்கு ஊற்றும் பொழுது அந்நீரை உறிஞ்சி வளரும் செடியின் வாயிலாக கிடைக்கும் காய்கறிகள் மிகுந்த சத்து நிறைந்தவையாக இருக்கும். அக்காய்கறிகளை நாம் சாப்பிடும் பொழுது நம் உடலுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் என்பது பொருள்.